உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரிக்கவன் நிலபுல அவிய நேர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆணி 5/6/2023 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பையனூர் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ எடிலார் குழலி அம்பாள் சமேத ஸ்ரீ எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த எட்டீஸ்வரர் ஆலயத்தோடு தொடர்பு உடையதாக இருக்கக்கூடிய இடைக்காடு சித்தர் வள்ளரூர் வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகள் சிறுகுறிப்பு தொண்டர் நாயனார் போன்றவர்கள் தரிசனம் செய்த அந்த அற்புதங்களை பற்றியெல்லாம் நாம் நேற்றைய தினம் விரிவாக சிந்தித்தோம் அல்லவா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு வழக்கு ஒன்றை தீர்த்து வைத்தார். அதாவது ஒரு ஏழை அபலை ஒருவனுக்கு நன்மையை செய்தார். ஆகையினால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை யாராவது வழக்கில் அவர்களுக்கு சாதகமாக, அதாவது நியாயமான கோரிக்கையாக இருந்தால், அப்படி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்றால் அந்த தீர்ப்பை நல்லபடியாக நமக்கு முடித்து கொடுக்கக்கூடியவர் எட்டீஸ்வரர். எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எழிலார் குடலி அம்பிகை என்று என்ன அற்புதமான அழகு தமிழ் பெயர் பாருங்கள். அம்பாளுடைய குடல் அவ்வளவு எழிலாக இருக்கின்றதாம். ஆகையினால் எழிலார் குடலி அம்பாள் என்றே இந்த அம்பிகையானவள் பூஜிக்கப்படுகின்றாள். அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பேசும் தெய்வமாக இருந்து ஒரு ஏழை விவசாயிக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு அநீதியை போக்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான தெய்வம். எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே அந்த காலத்தில், அதாவது பல்லவர்கள் காலத்தில், நாகன் என்று சொல்லக்கூடிய ஒரு விவசாயி, பல விவசாயிகள் இருந்தார்கள், அதில் நாகன் என்று சொல்லக்கூடிய விவசாயி, அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் அதில் அவன் விவசாயம் செய்து கோவிலுக்கு உரிய பங்கையும் கொடுத்து, பிறகு அந்த ஊர் பெரியவர்களிடம் ஊருக்காக பொதுவாக இருக்கக்கூடிய பங்கை கொடுத்து தனக்கு உரிய கூலியை அவர்களிடம் அவன் கேட்பான். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காலப்போக்கில் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சில தனம் படைத்தவர்கள், அதாவது நல்லம் பணம் படைத்தவர்களாக இல்லாத காரணத்தால் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த நாகனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை முறையாக கொடுக்காமல் அந்த நாகனை அலைக்கடித்தார்கள். அவன் ஒவ்வொரு முறை வந்து கேட்கின்ற பொழுதும் ஏதாவது ஒன்றை சொல்லி அவனை அனுப்பினார்கள். பிறகு என்ன நடந்தது நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் பையனூர் எட்டீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். மணியே மணி இசையே குரலே அவள் குரலே கிணி 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 அவள் குரல் மனதினில் தினம் தினம் இசை பாட அலையே அலையலையே கடல் அலையே நடையே அவள் நடையே அலையலையலையலையலையலை அவள் நடை திருவடி தினம் தினம் சதிகாட டாகினி ராகினி லாகினி சாகினி ஆகினி யாகினி துதி பாட டாகினி ராகினி லாகினி சாகினி ஆகினி யாகினி துதி பாட ஜடாதாரி சிவன் முடி மீது தினம் கங்கை பொங்கி வரும் ஈஸ்வரியே டகா டாக எனும் டிகு டிகு எனும் நந்தி மத்தளத்தின் நாயகியே பிறந்தவளே பகவதி மணியே மணி மணியே மணி இசையே குரலே அவள் குரலே கிணி 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 அவள் குரல் மனதினில் தினம் தினம் இசை பாட அலையே அலையலையே கடல் அலையே நடையே அவள் நடையே அலையலையலையலையலை அவள் நடை திருவடி தினம் தினம் சதிகாட Thank you.
பூசி தாண்டவமாடிய சிவனின் அம்சம் நீதாம்மா யாவையும் படைப்பவனாகிய பிரம்மா அம்சம் நீதாம்மா ஓமினும் மந்திர மோதிய குமரன் முருகனின் அம்சம் நீதாம்மா ஓங்கார வடிவில் உருவம் தாங்கிய கணபதி அம்சம் நீதாம்மா ஹரியும் சிவனும் இரண்டர கலந்த ஐயப்பன் அம்சம் நீதாம்மா பிறந்தவள் அண்டங்கள் காப்பவள் ஆதியும் அந்தமும் நீதாம்மா மணியே மணிமணியே மணிசையே குரலே அவள் குரலே அவள் குரல் மனதில் தினம் தினம் இசை பாட அலையே அலையலையே கடல் அலையே நடையே அவள் நடையே அலையலை 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 அவள் நடை திருவடி தினம் தினம் சரிகாட படைத்தது மச்சாவதாரம் அன்னையின் சுண்டு விரல் தாம்மா அமுதம் கடைந்திட கூர்மாவதாரம் அன்னையின் மோதிர விரல் தாம்மா பூமியை காக்க வராக அவதாரம் அன்னையின் மத்திய விரல் தாம்மா துஷ்டனை அழிக்க நரசிம்ம அவதாரம் அன்னையின் நாள் கட்டி விரல் தாம்மா அகந்தையை ஒழிக்க வாமன அவதாரம் அன்னையின் கட்டை விரல் தாம்மா மானிட ரூபத்தில் ராமாவதாரம் அன்னையின் கர்ம விரல் தாம்மா தர்மத்தை காக்க கிருஷ்ணாவதாரம் அன்னையின் ஆணவ விரல் தாம்மா அகிம்சையை காக்க புத்தாவதாரம் அன்னையின் பசுவினும் விரல் தாம்மா மடக்கி வைத்ததால் பிறக்கவில்லை கல்கி அவதாரம் மணியே மணிமணியே மணி இசையே குரலே அவள் குரலே கிணி 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 அவள் குரல் மனதினில் தினம் தினம் இசை பாட அலையே அலையலையே கடல் அலையே நடையே அவள் நடையே அலையலை 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 அவள் நடை திருவடி தினம் தினம் சரிதாட நம்முடைய சென்னை மகாபலிபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பையனூர் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ எழிலார் குழலி அம்பாள் சமயதே எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு விவசாயியினுடைய குறையை நீக்கி அவனுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தார் எப்படி பார்ப்போம் என்று அப்படி சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா. நாகன் என்று சொல்லக்கூடிய விவசாயி அவன் பாதிக்கப்பட்டான். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயி தனக்கு இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவர்கள் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய் விளைச்சலை பெற்றுக்கொண்டு தனக்கு உரிய கூலியை கொடுக்க மறுக்கின்றார்களே என்று அவர்களை பார்த்து இவன் சொன்னான், உழைத்த உழைப்பிற்கு, அதாவது நான் செய்த வேலைக்கு உரிய கூலியை கொடுப்பதற்கு மறுக்கின்றீர்களே, இது நியாயமா என்று அப்படி அவர்களை பார்த்து இவன் கேட்டான். ஆனால் அவர்கள் போய என்று அப்படி ஆணவத்தின் உச்சத்தியிலே இருந்து அவனை விரட்டினார்கள். அவன் என்ன செய்வது என்று புரியாமல் இவன் என்ன செய்தான், நேராகச் சென்று எட்டீஸ்வரர் ஆலயத்திற்கே சென்றான். அந்த எட்டீஸ்வரரை பார்த்து, இறைவா, அதாவது உன்னை வணங்கினால் எட்டி இருக்கக்கூடிய பொருளும் கிட்டிவிடும் என்று சொல்வார்கள். அதாவது எட்டாத கைலாயமும் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு எட்ட வேண்டிய, அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம், அந்த கூலி, அது என்னை விட்டு எட்டி எட்டி போகின்றதே, அவர்கள் கொடுக்க மறுக்கின்றார்களே என்று அந்த இறைவனை பார்த்து, அவர்தான் பெயர்தான் எட்டீஸ்வரர் அல்லவா, ஆகையினால் அவரை பார்த்து இவன் இப்படி குமரலோடு அந்த இறைவனை பார்த்து இவன் வழிபட்டு அப்படி புலம்புகின்ற நேரத்தில் என்னாயிற்று, உனக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும், நீ கவலைப்படாதே என்று இறைவன் அப்படியே அவனுக்கு திருவாய் மலர்ந்து அருளினார். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் பையனூர் எட்டீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். விஜயநந்திவர்மன் பல்லவனால்
ஆதிகாலத்தில் கட்டப்பட்ட, அதாவது கிபி 760 வாக்கில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கருங்கல் திருப்பணியாக இருந்தது. பிறகு காலப்போக்கில் சிதிலமடைந்து இப்பொழுது இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரமானது கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த ராஜகோபுர திருப்பணிக்கு நாமும் பங்களிப்போம் என்று சொன்னால் நமக்கு அந்த சிவனுடைய அருள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியவை அனைத்துமே சாதகமாக நமக்கு கிடைக்கும். அதற்கு நாகனுடைய, அதாவது இந்த ஆலயத்தில் நடைபெற்ற அந்த நாகனுடைய வழக்கு ஒன்றே சாட்சி. அதைத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதாவது நாகன் என்ற விவசாயிக்கு உரிய கூலியை கொடுக்காமல் இருந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஊர் சபை கூடி அந்த நாகனை அவமானப்படுத்தி அவனை போ என்று விரட்டிய நேரத்தில் அவன் எட்டீஸ்வரரை பார்த்து பிரார்த்தனை செய்ய என்னாயிற்று, வானத்திலே ஒரு அசரீரி எழுந்தது. ஊர் மக்கள் அனைவரும் கலைய நேர்ந்த நேரத்தில் அவர்கள் அந்த சபையிலே இருந்து அப்படி புறப்பட்ட நேரத்தில், நில்லுங்கள், இதோ இந்த நாகனுக்கு உரிய நீதியை நீங்கள் வழங்க வேண்டும். அதாவது கோவிலுக்குரிய சொத்தை, அதாவது நாகனுக்கு கொடுக்க வேண்டிய உரிய கூலியை நீங்கள் கொடுக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வம்சம் அற்று போய்விடும். அப்படி வம்சம் அற்று போவதோடு மட்டுமல்ல, உங்களை பலமான தோஷமானது பாதிக்கும், சரும நோயானது ஏற்படும் என்றெல்லாம் இப்படி அசரீரி குரலானது எழும்ப, என்ன இது, அதிசயமாக இருக்கின்றது என்று அப்படி பார்த்த நேரத்தில் அந்த அசரீரி குரல் வந்த திசையில் ஒரு ஒளியானது தெரிந்தது. ஆஹா, என்ன ஒளி தெரிகின்றதே என்று அவர்கள் அப்படியே செல்லவும் முடியாமல் அந்த ஒளியை பார்த்தவாறு இருக்க, அந்த ஒளியானது அப்படியே இறங்க, அந்த இறங்கிய ஒளியானது நேராக ஆலயத்திற்குள்ளே சென்று எட்டீஸ்வரரோடு இரண்டர கலந்தது. ஆஹா, இந்த சிவ ஒளிதான், இந்த சிவபெருமான் தான் நமக்கு இப்படி ஒரு நல் அறிவை சற்றே நல்கி இருக்கின்றான். நாம் இந்த நாகனுக்கு செய்த இந்த தீமை நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பணியாக இருக்கின்றது, இறைவனே இப்படி அருள் செய்திருக்கின்றான் என்று அவர்கள் நாகனுக்கு உரிய பங்கை கொடுத்தார்கள். இப்படி ஒரு நாகன் என்ற ஒரு அபலை, ஏழை விவசாயி, அந்த ஏழை விவசாயியினுடைய குறையை போக்கியவர் எட்டீஸ்வரர். எனவே இந்த எட்டீஸ்வரரை வந்து நாம் வணங்கினோம் என்று சொன்னால் அழகான ஒரு வார்த்தை குறிப்பிடுவார்கள். என்ன என்று சொன்னால், எட்டீஸ்வரரை வணங்கினால் எட்டாத கைலாயமும் கிடைக்கும் என்று. அடுத்ததாக இந்த எட்டீஸ்வரரை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் எட்டி விலகிவிடும். அதாவது துன்பங்களே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று அப்படி குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த எட்டீஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.